வாழ்க வளமுடன். இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பது எப்படி. அதாவதுங்க, நம்ம வந்து வாழறதுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியங்க, பொருளாதாரம் முக்கியம் இல்லைங்களா. அந்த பணத்தை வந்து நிறைய பேர் வந்து பல விதமா சம்பாதிக்கிறாங்க. கூலி வேலை செய்யறாங்க, ஆபீஸுக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பணம் வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து பத்தலை என்னும்போது எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் பணத்தை வந்து நமக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் எக்ஸ்ட்ரா பணம் எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. இப்போ வந்து இந்த வீடியோவுக்குள்ளே போகலாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கையில் எடுத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ண ஆப்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ப்ளே ஸ்டோருன்றது வந்து இந்த முக்கோண வடிவில், ஹரிசாண்டலாக முக்கோண வடிவில் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை என்ன பண்ணணும், நீங்கள் டச் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போவோம். அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் மேலே சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுன்ற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு கீழே கீபோர்டு வரும். அந்த கீபோர்டில் இன்டர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அதாவது INTER இன்டர் ஸ்பேஸு வீடியோஸ் VIDEO அப்படின்னு டைப் பண்ணி அந்த கீபோர்ட்லேயே கீழே ரைட் சைடு பாட்டம் கார்னரில் சர்ச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்து இன்டர் வீடியோ அப்படின்ற ஆப்பு மேலே வரும். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்புன்னு வச்சிங்களேன், இந்த இன்டர் வீடியோஸு ஆப்பு. இந்த இன்டர் வீடியோஸ் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பச்சை கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஸ்டாலில் டச் பண்ணணும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மேலே ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றுது இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் நான் ஆரோ போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அது வந்து அப்படியே இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ கலரில் அந்த ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாங்க. இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல மேலே ரெட் கலரில் அந்த ரவுண்டு வந்து பாதி ப்ளூ கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரோ போட்டிருக்கிற சைடில் கேன்சல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து மேலே அந்த ரவுண்டாக பாதி ப்ளூ கலரில் ஆச்சு இல்லைங்களா, அது முழுசாக ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாலிங் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகும். இப்போது இன்ஸ்டால் ஆகின்றிருக்கு. இது வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் வந்து கீழே நான் சொன்ன இடத்துல வந்து அந்த ஓப்பன் இந்த இடத்த வந்து க்ரீன் கலராக மாறிடுது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஆப்பு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது என்ன பண்ணுதுன்னா கேட்குது, அதாவது அலோ பண்ணுங்கள் இந்த ஆப்புக்கு, உங்களுடைய டிவைஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லைங்களா. அதை வந்து சரின்னு நம்ம அலோ பண்ணிக்கிறதுக்கு அந்த அலோன்றதை டச் பண்ணிக்கணும். டச் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் கீழே ஓகேன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நான் ஆரோ போட்டு காட்டியிருக்கேன்ல, அதில் வந்து என்ன பண்ணணும், ஓகேவை டச் பண்ணணும். ஓகேவை டச் பண்ணோம்னா இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நேராக இந்த மாதிரி ஆப்புக்குள்ளே இந்த ஸ்க்ரீனில் போயிடும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்டில் வீடு மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, நான் வந்து என்ன ஆரோ போட்டு காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வீடியோ பார்க்குறோமோ அந்த வீடியோவுக்கு வர்ற காயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வீடியோவை ஆன் பண்ணுறேன். இப்போ மேலே உள்ள வீடியோவை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஆன் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது இல்லைங்களா. இப்போ வந்து அந்த வீடியோ ஆன் ஆகுது, ஆன் ஆகி வீடியோ ஓடுது இல்லைங்களா.
இது அந்த ஒரு முக்கோணம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து லோடாகி வீடியோ ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதை பற்றி சொல்கிறேங்க. அந்த வீடியோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த வீடியோ ஓடும்போது கீழே வந்து லெஃப்ட் சைடில் அந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும்போது முடிஞ்சு போச்சு, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த இது நின்று போச்சு, லெஃப்ட் சைடு அந்த வீடு மாதிரி இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஏரோ போட்டிருக்கிற இடத்துல அந்த வீடு மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வரும். நம்ம வந்து பார்த்த வீடியோவுக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 1000 காயின்ஸ் வந்திருக்கு. அதே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்து அது கன்வெர்ட் ஆகிருக்கு, அதாவது 2 ரூபா நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காயின்ஸு சேரும். அந்த காயின்ஸை வந்து நீங்கள் எப்படி ரூபாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினுக்கும் ருபீஸுக்கும் மை ருபீஸுக்கும் மை காமினுக்கும் இடையில கன்வெர்ட் டு கேஷ் அப்படின்னு இருக்கும். அந்த கன்வெர்ட் டு கேஷை நீங்கள் ஏரோ போட்ட இடத்துல டச் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஷன் ஆகிட்டுருக்கும். இன்னைக்கு இந்த காயின்ஸ் வந்து ரூபாயாக கண்டுபடியும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும், அதாவது அந்த வீடு மாதிரி இருக்கிற பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுதோ அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து எந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் ரைட் சைடில் பாட்டமில் எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடும், அதுக்கு எவ்வளோ காயின் அப்படின்றது போட்டிருப்பாங்க. நான் ஏரோ போட்டிருக்கிறேன் பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸு இந்த இடத்துல ஆட் ஆகி உங்களுக்கு காயின்ஸு சேர்ந்துடும். அந்த காயின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் போயிட்டு அந்த வீடு மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா அந்த கன்வெர்ட்ன்றதை கொடுத்து நீங்கள் வந்து ரூபாயாக மாற்றிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவை வந்து ஒன்றா பார்த்தாக்கா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் காயின்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 5 வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுலாம் இந்த இடத்துல வந்து. இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோலாம் பார்த்து சேர்க்குற காயினு அந்த காயினை வந்து ரூபாயாக கன்வெர்ட் பண்ணி அந்த ரூபாயை பேடிஎம்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கீழே அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் பேடிஎம் ஆப்பில் வந்து நீங்கள் இந்த ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேடிஎம்லேருந்து அந்த ரூபாயை வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து அந்த ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், அதாவது நம்ம ரெகுலராக வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம் போதலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற மீதி நேரங்கள், அதாவது ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி வீடியோவும் பார்த்து பொழுதுபோக்காகவும் இருக்கும், அதே டைமில் வந்து நமக்கு பணம் வந்து சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம சேனலில் எப்படி நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்புங்க. உங்கள் மொபைலில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து டீஃபால்ட்டாகவே யூடியூப்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை பார்த்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த யூடியூப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆரோ போட்டு காட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் அப்படின்ற ஐக்கானை என்ன பண்ணணும், நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து யூடியூபுக்கு அது போகும். இந்த மாதிரி யூடியூபுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு லென்ஸ் மாதிரி சர்ச் ஒரு சிம்பிள் இருக்கும் மேலே, அந்த அந்த சர்ச்சில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச்சுன்னு இருக்கும், அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் பேர் ஜேஆர்கே அம்லு, அதாவது ஜேஆர்கே ஸ்பேஸ் அம்லு AMLU அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீபோர்டில் பாட்டமில் அதாவது கீழே ரைட் சைடில் சர்ச்னு ஒன்று இருக்கும், அந்த சர்ச்சை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா இது நேராக நம்ம சேனலுக்குள்ளே போயிடுங்க. இதுதான் ஜே ராம்கி சேனல். இப்போது இந்த ஜே ராம்கி சேனலில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்குது இல்லைங்களா,
அந்த ஜே ராம்கி சேனல் கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த சேனலை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜேஆர்கே அம்லு சேனலுக்குள்ளே போவோம். இது மேலே பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஓம்னு இருக்குது, மேலே வந்து வீடியோன்னு இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து சேனல்ஸ், அப்புறம் அபவுட் திஸ் சேனல் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய பிளேலிஸ்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அது இதுதான் பிளேலிஸ்ட்டுங்க. இதில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து சப்டைட்டில்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறது எப்படி, பொழுதுபோக்கு எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நாட்டு மருத்துவம் பற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டு மருத்துவம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாட்டு மருத்துவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மருத்துவம் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து நிறைய நாட்டு மருத்துவம் வீடியோக்கள்லாம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவை, நம்ம கண்ணை எப்படி பாதுகாக்கிறது, அப்புறம் வந்து ஹைக்கு வந்து என்ன எக்ஸசைஸு, இப்போ வந்து அப்புறம் சர்க்கரை நோய் பற்றி, அதுக்கப்புறம் வந்து தலைமுடி வளரணுன்னாக்கா எப்படி நம்ம என்ன மருத்துவம் பண்ணணும், அப்புறம் வந்து பூண்டு வந்து ரொம்ப எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. அப்புறம் சாப்பாடு, ஃபுட்டு ஈட்டிங் டெக்னிக்கு, இந்த டயட்டுன்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இது எல்லாமே வந்து இதில் நிறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கு மறுபடியும் வந்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வேறு என்ன இருக்குது, இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு நிறைய வீடியோ இருக்குது. இந்த சனி பயிற்சியை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா ராசிக்கும் 12 ராசி, அதுக்கப்புறம் சுருக்கமாக எல்லா ராசிக்கும் சேர்ந்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பொழுதுபோக்காகவும் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் தரமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோவெலாம் பார்க்கணுன்றதை இப்போ பார்ப்போங்க. இப்போ வந்து இந்த நாட்டு மருத்துவம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே டச் பண்ணிங்கன்னா போதும் இல்லைங்களா. இதுக்குள்ளே இருக்கிற வீடியோ, இந்த வீடியோவை சப்போஸ் சேவ் ஐஸ், எப்படி வந்து கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்ற வீடியோ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. இந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இது வந்து யூடியூப்பில் ஓப்பன் ஆகுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுனாக்கா நம்ம இதில் விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அப்படியே இப்படி தள்ளினீங்கன்னாக்கா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்குங்க, ஆரோ போட்டு காட்டியிருக்கீங்க அந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக்கு ஆரோ காட்டியிருக்கேன், அதை வந்து டச் பண்ணிங்கன்னா லைக் ஆகும். அதுக்கப்புறம் ஷேர்னு ஒன்று இருக்கும், அந்த ஷேரை ஆரோ போட்டு காட்டியிருக்கேன், அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா ஷேர் ஆகும். இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்ததுன்னா, அதாவது கீழே இந்த இடத்துல கீழே ஆரோ போட்டிருக்கீங்களேன் கமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கோ டு கமெண்ட் அப்படின்ன உடனே நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டு போடுறதுக்கே டீட்டெயில்ஸ் வருங்க. இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்கு ஆடு கமெண்ட்டும் வரும், அந்த போயிட்டு நீங்கள் அதில் கமெண்ட்டை ஆட் பண்ணலாங்க. இது இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சேனலை லைக் பண்ணலாம். இதில் இருக்கிற வீடியோக்கள்லாம் நிறைய பாருங்கள், அது எல்லாத்தையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.